மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 55வது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்து வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து தரைமார்க்கமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு கலந்து கொள்வதற்காக வருகை தந்து தற்சமயம் பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியல் என்பது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்றைய பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தற்சமயம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அந்த பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே சமயம் தமிழகத்தினுடைய ஆளுநர் வருகிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் என்பதும் அவருக்கு கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு தங்களது கண்டனங்களை அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இருப்பினும் கூட கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆளுநர் ஆர் என் ரவி வருகிற பாதையில் எந்தவித சலசலப்பும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத வண்ணம் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் அங்கே காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயிலில் திமுகவினுடைய கொடி கட்டிய வாகனத்தில் 4 சக்கர வாகனம் ஒன்று நுழைந்தது. உடனடியாக சூடாடித்துக் கொண்ட காவல்துறையினர் உடனடியாக திமுகவினுடைய கொடியை அகற்ற பட்சத்தில் மட்டுமே உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியும் என்று சொல்லியிருந்தனர். இருப்பினும் திமுகவினுடைய கொடிக்கும் நாங்கள் ஆளுநர் நிகழ்ச்சி பங்கேற்பதற்கும் என்ன விதமான காரணம், ஏன் கலட்டச் சொல்கிறீர்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்ட பொழுதும் தயவு செய்து கலற்றினால்தான் அனுமதி என்று சொன்னவுடன் உடனடியாக அந்த திமுகவினுடைய கொடியை கலற்றி தன் வாகனத்திற்குள் வைத்தவுடன் தான் அவருக்கான அனுமதி என்பது அளிக்கப்பட்டது. இதனால் அந்த இடத்தில் சிறிய சலசலப்பு மற்றும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறது தமிழக அரசு. அவற்றை இதற்குமே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கையெழுத்திடாமல் இருப்பதும் அதே போல சுதந்திர போராட்ட அதி வீரருக்கும் அவருக்கான அந்த பட்டங்களை தருவதற்கு தாமதம் ஏற்படுத்தி வருகிற காரணத்தினால் தான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான கண்டன கோஷங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இதுவரை 300க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியைச் சேர்ந்த தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே சமயம் இன்னும் சில நிமிடங்களில் தமிழர் ஆளுநர் இந்த பட்டமளிப்பு விழாவை நிறைவு செய்துவிட்டு தரைமார்க்கமாக செல்லவிருக்கிறார். அங்கு மீண்டும் அவர் செல்கிற வழியில் எந்தவித பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் தற்சமயம் அது இரட்டிப்பு மடங்குகளாக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போலீசார் வழிநெடுகளையும் பாதுகாப்பு என்பது அளிக்க தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஒரு உரம் இருக்கிற பட்சத்தில் கூட ஆளுநர் ரவி வருகிற அந்த பாதையில் அவருடைய பார்வையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், மதிவாணன், தகவலுக்கு நன்றி.